இலங்கை தனது கடனை மறுசீரமைப்பதில் சவால்களை எதிர்கொள்கிறது. மேலும் அது சர்வதேச நாணய நிதியத்துடனான எங்களின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தை பாதிக்கிறது. கடந்த மாதம் நடைபெற்ற மதிப்பாய்வின் போது அரசுக்கு போதுமான வருமானத்தை ஈட்டுவதற்கான எங்களது திறனை பற்றி தாங்கள் கவலைப்படுவதாக IMF அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்தின் கூட்டுப்படி சீர்திருத்தங்களை செயல்படுத்துவதில் நாங்கள் சில முன்னேற்றங்களை செய்திருந்தாலும் நமது பொருளாதாரம் சற்று நிலையானதாக மாறினாலும் நாம் முழுமையாக மீள்வோமா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. IMF எங்கள் வரி கொள்கைகளை வலுப்படுத்த பரிந்துரைக்கிறது. இதில் கொடுக்கப்பட்டுள்ள வரி விலக்குகளை நீக்குவது மற்றும் வரி விலக்குதல்களை கையாள்வது ஆகியவை அடங்கும். எங்களின் கடனை மறுசீரமைப்பது குறித்து நீண்ட நாட்களாக விவாதித்து வருகிறோம். இப்போது எங்கள் தனியார் கடன் வழங்குநர்கள் அவர்களுக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய 12 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எவ்வாறு மறுகட்டமைப்பது என்பது குறித்த ஒரு திட்டத்தை அனுப்பியுள்ளனர். திருப்பி செலுத்துவதை எளிதாக்கும் புதிய முறை கொண்ட பத்திரமும் இதில் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளுக்காக நாடி டுடேயுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.